நீங்க சொன்ன மாதிரியே நடந்துகிட்டேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? இனிமே நீங்க சீஃப் மினிஸ்டர் ஆகலாம். அதுக்காக உங்க பழைய எதிரியோட மகனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஒத்துக்கிட்டேன்ல? விட்டுருங்கப்பா, அவங்கள உயிரோட விட்டுருங்கப்பா. அவங்க எங்கேயாவது போய் பழிச்சுக்கட்டும். இப்போ என்ன நடந்து போச்சுன்னு உள்ள டென்ஷனா இருக்க? முதல்ல நம்ம ஊருக்கு போறோம், புதுசா ஒரு லோன் அப்ளை பண்றோம், நல்ல இடமா பார்த்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றோம். தமிழ்நாடு முழுக்க அங்கங்க நம்ம பிரான்ச்ச ஓபன் பண்றோம். அதான்டா நம்ம லட்சியம். டேய் கோபி, உன் மனசுல இவ்வளவு வேதனை அடக்கி வச்சுக்கிட்டு எனக்கு ஆறுதல் சொல்றியா? நீ அவ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உன் மனசை எந்த அளவுக்கு காயப்படுத்திருக்குன்னு எனக்கு தெரியும்டா. அழகா, எனக்கு நீ இருக்க, உனக்கு நான் இருக்க, நம்ம ரெண்டு பேருக்கு இந்த பஸ் இருக்குடா. நம்மள ஆதரிக்க சென்னையில எத்தனையோ தெருக்கள், எத்தனையோ திண்ணை இருக்கு, அது போறோம்டா. கோபி வாடா. டேய் ஒரு நிமிஷம்டா. ஆமா, எனக்கு தெரியாம இந்த கிஃப்ட் நீ எப்ப அவளுக்கு கொடுத்த? யாருக்கு தெரியும்? அப்ப இருக்கு, அது இன்னும் கையில வச்சிருக்க. டேய் பார், குடு அவளோ கிஃப்ட். உன் உயிர் எனக்கு முக்கியம், என் காதல் என்றும் உன்னுடனே. சார் என்ன உட்கார்ந்து சண்டை போட? இல்ல முதலாளி, நான் இப்படி ரொம்ப ரீசெண்டா வாக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது வள்ளிமாரா நொண்டின்னு வருது யாரு? ஐயோ, ஒரு மனுஷன் ஊன மாதிரிதான் கேவல மாதிரி தான் உங்களுக்கு போட்டா. சார் அப்படி எல்லாம் சொல்லவே இல்ல சார். இவங்க ரெண்டு பேரும் தண்ணி போட்டு பண்ற கலட்டா எங்களால தாங்கிக்க முடியல சார். கொஞ்சம் வழிவிட்டு நிக்க சொல்லுங்க சார், நாங்க வண்டி எடுத்து போகணும். டேய் டேய், ஏண்டா வெளியூர்ல இருந்து இப்படி தண்ணியை போட்டு கிளம்புனா போலீஸ்காரங்க வந்து அடிச்சு உள்ள வைக்க போறாங்க சார். உங்க பஞ்சாயத்துல அப்புறம் வச்சுங்க சார், எங்களுக்கு மணி வராது. இந்த பர்னிச்சர் எல்லாம் சந்தன சார் வீட்டுக்கு கொண்டு போனோம். எந்த சந்தனையா? மிஸ்டர் சந்தன சார் வீட்டுக்கு சார். என்னது? மினிஸ்டர் வீட்டுக்கு பர்னிச்சர் கொண்டு போறான். இந்த முகத்தை நான் எங்கேயோ பாத்துருக்கேன். எங்க சார் பாத்துருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல சார், இவங்க தம்பி போலீஸ் தான் வேலை செய்யறாரு. ரெண்டு பேரும் ரெட்ட பிறவிங்க. என்ன இவருக்கு வாயு கொஞ்சம் லேசா நகன் இருக்கு. எங்கேயோ கேட்ட குரல். அது ரஜினிகாந்த் நடிச்ச படம் சார். சார் இங்க பாருங்க, டைம் ஆகுது. அப்புறம் ஏன் பர்னிச்சர் லேட் முடிச்சு கேட்டாருன்னா உங்களை தான் சொல்லுவேன். பரவாயில்லையா, நீங்க போலாம். இவன் தான் குரல் கொடுத்தானா? என்ன பர்னிச்சர் எல்லாம் வருது? பின்னால இருக்கிறீங்க போறீங்க? கிறுக்கு பயணிகளா? டேய் வாங்கலாம். என்ன செய்யுங்க? என்ன நுறுங்க சத்த கேக்குது? அத்தி வாசப்படி நினைச்சு கண்ணாடி நொறுக்கி தள்ளிட்டாங்களே, நான் என்ன செய்வே? போங்களா, போங்க. அப்படியே வை 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 வைங்கடா, போல வை வை வை, மெல்ல மெல்ல வைங்கடா. ஏண்டா டேய், என்கிட்ட வேலைக்கு வர்றேன் பூரா ஏதாச்சும் ஒரு பொருளை உடைச்சு நொறுக்கணுங்கிற குறியோட வருங்களாடா? உடஞ்சது பழசா புதுசான்னு தெரியலையே. யாருக்கு தெரியும்? அப்புறம் ஏண்டா உடைச்சிக்க? அங்க இருந்து பார்த்து லட்டு இருந்துச்சு, லட்டுனா எனக்கு உசுறு. ரெண்டு இடத்து திங்கலாம்னு வந்தேன், வர்ற வெள்ள கண்ணாடி வச்சிருக்காங்க, பீரோ போட்டு உடஞ்சு போச்சு. வச்சவன போய் கேளு. டேய் அம்மா, என்னடா அது? விஸ்கி. விஸ்கியா? ஆமா விஸ்கி.
இங்க என்னடா இருக்கு? பிராண்டி. பிராண்டியா? ஆமா பிராண்டி. ஏண்டா ரே வந்த இடத்துல அப்படி அம்பிட்டு மேல குடிச்சிருந்தீங்கன்னா பாக்குறேன், நம்மள சந்தேகப்பட மாட்டா. சந்தேகமா? நம்மளையா? கொஞ்சம் இரு மிஸ்டர் ஜென்டில்மேன், இப்படி வா. எஸ் எங்களை கண்டா என்னங்களும் சம்சயம் தோணுதோ? இவர் என்ன சொல்றாரு ஒண்ணுமே புரியலையே. நீங்க சரியா இருக்கீங்களா? சரியா தான் இருக்கேன். வாசல்ல பர்னிச்சர் கொண்டு வந்து அடிச்சு போட்டு அவங்க ட்ரெஸ் மாட்டி வந்த மாதிரி எங்களை பார்த்தா தெரியுதா? உங்களை எனக்கு நல்லாவே தெரியுமே. தெரியுமா? ஆமா சார். எப்படி? நீங்க எல்லாம் மார்வேஷ்ல வந்திருக்கிற போலீஸ்காரங்க தானே? ஆமா, நான் எஸ்பி, இவர் டிஎஸ்பி, இவர் எஸ்பி, எஸ்பி. நாங்க போலீஸ்காரன்னு யார்ட்டையும் சொல்லப்படாது. அப்படி யாராவது கேட்டா திருட்டு தீவிரவாதின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? திருட்டு தீவிரவாதிங்க. ஏதாடே போதையில வர மட்டும் பூரா உளறீங்களாடா. இப்ப வசந்தி எந்த ரூம்ல இருக்கான் தேடி கண்டுபிடிக்கணும். நீ ஈஸ்ட், நீ வெஸ்ட். அப்ப நீங்க? நான் வேஸ்டா? ஒத்துக்கிட்டா சரிதான். ஐயோ படுத்துறாகிலே, படுத்துறாகிலே. சின்ன பையன் பலூன் ஓடிக்கிறியே, அறிவு இதுதான் உனக்கு? என்னடா இது? இங்கிட்டு வாசல், அங்கிட்டு வாசல், எங்கிட்டு போறது? அரே வாழ்க்கையை குடிச்சிருக்கேன். வசந்தி ரூமா கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமா? முடியாதா? நவர் ஃபர்ஸ்ட் எலி, நெக்ஸ்ட் தான் வசந்தி. மச்சான், இப்ப நம்ம எங்கடா இருக்கோம்? வசந்தி வீட்ல. ஆமால, அவள திரு தான் இங்க வந்தோமா? சாரி டா மச்சான், சபலத்து ரெண்டு பக்கம் அடிச்சு விட்டு போதில கண்ணு முன்னு தெரியாம உளர ஆரம்பிச்சேன், என்ன மன்னிச்சுக்க. அவனுக்கு ரெண்டு பேரும் எங்க தெரியல மச்சான். இப்ப என்ன பிரச்சனை பண்ண போறானுங்களோ? கவலைப்படாத, ஒண்ணும் பண்ண மாட்டானுங்க. அவனுக்கு எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு ஓட்டவனா ஒப்படைக்கிறேன். அது வரைக்கும் நீங்க இரு. யாரும் வர்றாங்க, யாரும் வர்றாங்க. அப்புறம் இவ்வளவு நேரம் ஆகுது, பர்னிச்சரோட வந்த பசங்க எங்க போனானுங்க? ஜென்டில்மேன் ப்ளீஸ் கம். எஸ் இங்க பார்த்தும் சந்தேகப்படுற மாதிரி மூணு பேரை பாத்தீங்களா? ஓ அவங்களா? வித்தியாசமான கெட்டப்ல, கலர் கலரா டிரெஸ் போட்டு பெரிய முறுக்கு மிச்ச வச்சிட்டு அவங்க தானே? ஆமா சார், அவங்க சாதாரணமான ஆளுங்க இல்ல. பின்ன திருடனுங்க. திருடங்களா? திருட்டு தீவிரவாதிங்க. திருட்டு தீவிரவாதிங்க? ஆமா சார். நீங்க போலாம். அவனுங்களை தெரியாம உள்ள விட்டு போட்ட. இங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்தது, என்னுடைய வேலை காலி. விட மாட்டேன், விடவே மாட்டேன். அவங்களை எப்படியாவது தனியா தேடி கண்டுபிடிச்சு உள்ள தள்ளுவேன். எனக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம். கேஸ் கேஸ் எல்லாம் கீழே தான் இருக்கணும், மேல வரக்கூடாது. சார் போ. செக்யூரிட்டிக்கு இங்க என்ன வேலை? கீழே போ. சார் அவளை வீசிய நான் போயிருவேனா? எங்கவன் சார்,
என்ன பிரஸ் பண்ணுங்க சார், பிரஸ் பண்ணுங்க. உன்ன கீழ தான இருக்க சொன்னேன். ஆமா. ஏ மேல வந்தே. போ கீழ. பிரெட். ஜாவு. கத்தி. ஏ ஏ. பொண்ணு. உன்னை விட மாட்டேன், வரண்டா. ஒரு நிமிஷம் என்ன அங்க கூத்து நடக்குது? எங்க அந்த புள்ள பையன்?